ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மூச்சு காற்று தேவை, அதன் பிறகு உணவு தேவை, அதுபோல தண்ணீர் தேவை, இவையெல்லாம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட அதிகமான தேவை ஒன்று இருக்கிறது, அது நம்பிக்கை என்பதுதான் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அதிகமான தேவை. இந்த நம்பிக்கையினுடைய விளைவுதான் மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கான மிக நீண்ட நம்பிக்கையை தருகிற அந்த பெரிய சக்திதான் இறையருள் என்பது. அதிலே தமிழிலே ஐயன் என்ற சொல் தலைவனை குறிக்கும். அதில் ஆறு விகுதி சேர்க்கிற போது ஐயனார் என்று அவரை கொண்டாடுகிறோம். அந்த காலத்தில் ஏரிக்கு ஒரு ஐயன் உண்டு, ஏரி காத்த ஐயன் என்றவனை கொண்டாடுவார்கள். அப்படி ஊருக்கு தர்மம் சத்தியம் பண்ணுவதற்கு, ஒரு பாவ புண்ணியம் பண்ணினா பயப்படுவதற்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஐயனாரை செய்து வைத்திருப்பார்கள். எனவே இந்த ஐயனார் வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குல மக்களுக்கும் எல்லா பகுதி மக்களுக்கும் உரிய ஒன்று. அதை நீங்கள் வேறு வகையிலே வித்தியாசமாக உறவுகளை எல்லாம் அழைத்து விருந்து கொடுத்து மிகச்சிறந்த முறையிலே உறவுகளை பேணக்கூடிய வகையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நம்முடைய வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தில் இருந்த எல்லார் பெயரையுமே படித்தார் என்று சொல்லலாம். காரணம், உறவுகள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவுகளுடைய பட்டியலை எல்லாம் சொன்னார். நம்ம குடும்பங்கள்லேயே திருமணம் நடக்கிற போது நீங்கள் பார்த்தா தெரியும், வாசலில் கொலை கொலையாக தென்னங்கொலை கட்டுவார்கள், வாழை குலை கட்டுவார்கள், பாக்கு கமுகு அப்படியே குலையாக பாக்கு கட்டுவார்கள், ஒத்தையாக காய்க்கிற மரங்கள் எதையுமே நம்முடைய திருமண வீடுகளில் கட்ட மாட்டார்கள். இந்த ஒரு காய் இரண்டு காய் என்று காய்க்கிற அந்த அந்த மரங்களை எல்லாம் வாசலில் கட்டுகிற பழக்கம் நம்முடைய திருமணங்களில் கிடையாது. ஏன், நாம் கூட்டம் கூட்டமாக வாழுகிறவர்கள், கொலை கொலையாக காய்க்கிற தென்னை மரம், கொலை கொலையாக காய்க்கிற நுங்கு, கொலை கொலையாக காய்க்கின்ற அந்த வாழை, இதையெல்லாம் மங்கள பொருளாக நினைச்சு நம்முடைய திருமணங்களில் வீட்டு வாசலில் கட்டுகிறோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், உறவு ஒருவரோடு ஒருவர் நெருங்கி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வை நாம் பெறணும். நீங்கள் எல்லாரும் ஒரு உறவுகளாக நெருங்கி இருக்கிறதால ஒன்றே ஒன்று பயன்படக்கூடிய ஒரு முதல் செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் எத்தனையோ முறை பருவ மாற்றம் நடந்திருக்குது. சில காலங்களில் ரொம்ப கொடுமையான பனி மைனஸில் போயிருக்கு உலகத்தில். சில காலத்தில் வெப்பம், இப்போ பாருங்கள் இந்த பெரிய இந்த சமயத்துலலாம் இவ்வளோ வெப்பமாக உலகம் இருந்ததில்லை அப்படின்னு பயப்படுறாங்க, அவ்வளோ வெப்பமாக இருந்தது. இது ரெண்டுமே நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நம்முடைய பூமி திடீர்னு ரொம்ப குளிர்ந்து போயிடும், ரொம்ப வெப்பமாயிடும். இப்போ தான் ஓரளவு அது சமநிலையில் ஒரு 5000-10000 வருஷமாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு காலத்தில் அது மாதிரி பனி ஏற்பட்டு பனியில் எல்லா உயிரினங்களும் இறந்து கொண்டே வந்தன. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பனி போயிட்டால் சிங்கத்தால் வாழ முடியாது, புலியால் வாழ முடியாது, கரடியால் வாழ முடியாது. இந்த காடுகளில் இருந்த ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ முடியாமல் அந்த பனியிலே இறந்து போன. ஆனால் ஒரே ஒரு இனம் அழியாமல் அந்த காலத்தில் இருந்தது. அது என்ன இனம் தெரியுங்களா? முள்ளம்பன்றி அப்படிங்கிற ஒரு இனம். அதை வரலாற்றில் எழுதுறாங்க, கொடிய பனியினாலே உலகத்தில் இருக்கிற பல உயிரினங்கள் அழிந்து போன போது முள்ளம்பன்றி அழியாமல் இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முள்ளம்பன்றி எப்படி வாழ்ந்தது அப்படின்னா, ராத்திரி பனி ஆரம்பித்த உடனே அது கூட்டமாக வந்து படுத்துக்கும், எல்லாம் ஒன்னோட ஒன்று நெருக்கிட்டு படுத்துக்கும். அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம் தெரியுங்களா? முள்ளம்பன்றிக்கு ஒரு முள் இருக்கும், உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கும்.
அது அடுத்த முள்ளம் மன்றியே குத்தும், வலிக்கும், அதுக்கு ரத்தம் வரும். ஆனாலும் பரவாயில்லேன்னு அந்த முள்ளோட முள் அப்படியே சேர்ந்துக்கிட்டு கூட்டம் கூட்டமாக முள்ளம் பண்ணி சேர்ந்து படுத்துருக்குது. உங்களுக்கு தெரியும், உடம்புக்கு ஒரு சூடு உண்டு, இங்கிலீஷில் பாடி டெம்பரேச்சர்னு சொல்லுவான். இந்த உடம்பு சூடு குளிர்ந்து போச்சுன்னு சொன்னால் காப்பாற்ற முடியாது. இந்த முள்ளம் மன்றிங்கள்லாம் கூட்டமாக படுத்து முள் ஒன்னோட ஒன்று ஏறி நெருக்கிக்கிட்டு படுத்ததால் அந்த முள்ளம் மன்றிக்கு மட்டும் பாடி டெம்பரேச்சர், அந்த உடம்பு வெப்பம் காப்பாற்றப்பட்டது. அந்த பனியில் எல்லாம் அழிஞ்சு போனால் கூட முள்ளம் மன்றி மட்டும் அழியாததுக்கு காரணம் கூட்டம் நெருங்கி வாழ்ந்ததாலே அவை தப்பித்தன. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், ஒரு முள்ளம் மன்றியோட முள் இன்னொன்று கிழிக்கும், இன்னொன்று இன்னொன்று கிழிக்கும், அவ்வளவு நெருக்கம், அதனால காயம் வரும், ரத்தம் வரும். ஒரு பத்து முள்ளம் பண்ணி இந்த கூட்டம் வேணான்னு தள்ளி போய் படுத்தா மறுநாள் காலையில் அந்த பத்து முள்ளம் பண்ணி எந்திரிக்க முடியாது, செத்து போயிடும், பனியோட கொடுமையில் இறந்து போயிடும். இதுதான் எல்லா குல மனிதர்களுக்குமே பொருந்தும். ஜாதி ஜனங்களா குலங்களா சேர்ந்திருக்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் குத்துற மாதிரி ரெண்டு விஷயம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பிரிஞ்சிட்டா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு சமூக மக்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கான வார்த்தை இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தான், மாமே மச்சான் பெரியப்பா அப்படின்னு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தான் ஒரு கூட்டம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால தான் இங்கே எல்லா உறவினர்களையும் முதல்ல அவர் வரவேற்பர் சொன்னவர், அந்த எல்லாரையும் பேர் சொன்னபோது கூட காலமாகுது, மழை வருது அப்படின்னு அதை சொன்னபோது கூட முழுமையாக அதை படித்தார். சரிதான், அது இப்படி முதல்ல உங்களுடைய அந்த அன்பை எல்லாம் வாழ்த்துறேன். ஐயனாரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால், ஒவ்வொரு ஊர்லேயுமே ஐயனார் உண்டு. யானைகளுடைய தலைவனாக விளங்கியவர் ஐயனார், யானை கூட்டத்துக்கு அவர் தலைவன். அதே மாதிரி ஏரிகளுக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இயற்கை, அந்த இயற்கையை பாதுகாக்கிற தலைவனாக கொண்டாடப்படுகிற ஐயனாருடைய வழிபாடு கடைசியாக போனால் எல்லா மக்களுக்குமே குலதெய்வமாக அதுதான் இருக்கும். மற்றதெல்லாம் குடும்ப தெய்வமாக இருக்கும், குடும்ப தெய்வம் வேறு, குலதெய்வம் வேறு. குடும்ப தெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தில் அண்மை காலத்தில் இருந்து இறந்து போனவங்க குடும்ப தெய்வம். ஆனால் அந்த குலத்துக்கே நீண்ட காலமாக வணக்கத்திற்குரிய தலைவனாக இருந்தது தான் குலதெய்வம். அந்த ஐயனாருடைய வழிபாட்டை மிக விமர்சையாக கொண்டாடி ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையாக செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்து பாராட்டு. இப்போ நான் ரெண்டு செய்தி சொன்னேன், ஒன்று ஏன் குடும்பமாக இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். இன்றைக்கி தலைப்பு பட்டிமண்டபத்துக்கு இப்போ வர்றோம். ஒரு விழான்னு சொன்னால் பட்டிமண்டபம் போடணுமா? ஐயா கிருஷ்ணன் வேறு ஏதாவது நிகழ்ச்சி கூட போட்டிருக்கலாம். நம்முடைய நாதன் சார்ட்ட சொன்னால் எவ்வளவோ இசைக்கலைஞர்கள் கூட அழைச்சிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அவர் ரொம்ப செல்வாக்கானவர். ஆனால் ஏன் பட்டிமண்டபம்னு போட்டார்னு கேட்டால், இப்போ நீங்கள் பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு எது வந்தாலும் டிவியை திருப்பி பாருங்கள், எது இருக்குதோ இல்லையோ பண்டிகைனா பட்டிமண்டபம் டிவியில் கண்டிப்பாக இருக்கும். சன் டிவினா சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமண்டபம் இருக்கும், ஜி டிவினா எங்களுடைய குழுவினருடைய பட்டிமண்டபம் இருக்கும், அது மாதிரி ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கு ஒவ்வொருத்தருடைய பட்டிமண்டபம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பண்டிகையில் இப்போ முக்கியமான அம்சம், முக்கியமான அம்சம் அப்படின்னா ஆட்டுக்கு அடுத்தபடியாக முக்கியமான அம்சம் எது அப்படின்னு கேட்டால் பட்டிமண்டபம் தான். நான் ஏன் ஆட்டுக்கு அடுத்தபடின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நல்லது, இந்த அருமையான பட்டிமண்டபத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சமாக அமைக்க வேணும்னு ஐயா கிருஷ்ணர் அவர்கள் நினைச்சதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லி, இதை ஏற்பாடு செய்தமைக்காக நம்முடைய நாதன் சாருக்கும் நன்றியை சொல்லி, எனக்கு உங்கள் மேலே யார் மேலே ரொம்ப மகிழ்ச்சி தெரியுமா, இவ்வளவு மழையிலையும் கொடை பிடிச்சிக்கிட்டு தலை மேலே துண்டை அப்படி போட்டு தமிழ் கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள். இப்போ இங்கே ஒன்று முடிஞ்சு சுண்டல்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் காலையில் சாப்பிட்ட சாப்பாடோடு ஒப்பிட்டால் சுண்டல் ஒரு சாப்பாடே இல்லை, அது வேறு சமாச்சாரம். ஆனாலும் இவ்வளோ பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அது தமிழ் செய்த தவம் அப்படின்னு சொல். இந்த மழையில் கூட இருந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய அந்த அந்த மொழி தமிழ் பற்றுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பட்டிமண்டபத்தை பற்றி சொன்னால் இப்போ தலைப்புக்கு வர்றோம். பட்டிமண்டபத்தில் என்ன தலைப்பு? வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி. எல்லாரும் இந்த உலகத்தில் இருந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று, வாழுதல் அப்படின்னு. தமிழ் ரொம்ப அழகான மொழிங்க,
ஒரே விஷயத்துக்கு 100 வார்த்தை இருக்குது, ஆனால் 100 கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இருத்தல்னு ஒரு சொல் இருக்கு, பிழைத்தல்னு ஒரு சொல் இருக்கு, வாழுதல்னு ஒரு சொல் இருக்கு, மூணு ஒன்று கிடையாது. இருத்தல் அப்படின்னா என்னங்க, எப்படி இருக்கிறீங்க, என்னமோ இருக்கிறேன்ப்பா அப்படின்பா, உட்டா துண்டை போட்டு கழுத்தையே இருக்கிறேன்னு இருக்கிடுவான். அந்த இருக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவன் சந்தோஷமா இல்லை இல்லையா. அப்புறம் ஏதோ வண்டி ஓடுது, பொழப்பு நடக்குது அப்படிம்பா, பொழப்பு நடக்குது அப்படின்பா. இந்த பிழைப்புன்னு ஒரு சொல், இருத்தல்னு ஒரு சொல், வாழுதல்னு ஒரு சொல். இந்த பிழைப்புங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, நம்முடைய இந்த அதாவது என்னமோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடாது. அதை எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு தான் அதை மொழிபெயர்த்து பார்க்கணும். சர்வைவல் அப்படின்னு ஒரு ஆங்கில சொல் இருக்கு. சர்வைவல்னா ரொம்ப சிரமப்பட்டு வேற வழி இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, தக்க வச்சுக்கிறேன், என்னை தக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுதான் பிழைப்பு. சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு பாரதி சொல்றார். சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை. எங்க போய் பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் விலங்கு இருக்குது. இப்ப இந்த வயக்காட்டுக்குள்ள பாம்பு இருக்காதா என்ன, அது கூட பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் வரலாம். முதலே நம்ம சொல்ல வேண்டியதா சொல்லிவிடுவோம். எதுக்கு ரெடியா இருங்க, ஒன்னு ஒருத்தர் குனிஞ்சு பாக்குறாரு, காலுக்கு கீழே ஏதாவது ஓடுதா அப்படின்னு இருக்கட்டும். இந்த பிழைப்புங்கிறத தாண்டி இருத்தல், பிழைப்பு, வாழுதல். அதுல பிழைப்புங்கிறது ரொம்ப கடினமானது, இருத்தல்ங்கிறது சுமாரானது, வாழுதல்ங்கிறது தான் உயர்வானது. வாழுதல்னா என்ன தெரியுங்களா, நேற்றுக்கு இது இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மேலே வருது, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு கொஞ்சம் மேலே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே போகிறது. இப்போ இங்கிலீஷில் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்வான், தன்னை வளர்த்துக்கிட்டே போகிறது, நேற்றுக்கு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே. இப்போ பெண்கள் சமைச்சு பரிமாறுறீங்க, இன்னும் இந்த ஊரில் அப்படி தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பெண்கள் சமைச்சு பரிமாறும்போது அதெல்லாம் எங்கள் தலைமுறையோடு அந்த அதிர்ஷ்டம் முடிய போகுது. நாங்கள் சாப்பிடும்போது எப்போவாவது குறை சொல்லுவோம், சிச்சி இது என்ன குழம்பா, இது வாயில் வைக்க விளங்கலை அப்படின்னு. வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க, பேசாமல் போயிடுவாங்க. சில கூடாக இருந்தால் இவருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு அந்த காலத்தில் ஃபோன் பண்ணி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நார்மலாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா என்னமோ மாதிரி இருக்குது குழம்பு, வாயில் வைக்க விளங்கலை அப்படின்னா, கோபமான மனைவி கடுமையாக பேசுவா. என்ன பேசுவா, வாயில் வைக்க விளங்கலையா, ஒரு புனல் தர்றேன் வாய் வழியாக ஊற்றிக்க அப்படின்னு. அது நல்ல மனைவிக்கு அடையாளம் இல்லை. இன்னும் சில மனைவி இருக்கிறா, என்ன சொல்வான்னா, இப்படி ஊடு ஊடாக போய் துண்டு வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்கிற நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்னான்னு கேட்டான். இப்போ சூர்பனகைக்கு அக்கா நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்ன அப்படின்னு. அதுவும் சரியில்லை. புத்திசாலி மனைவி எப்படி இருப்பா தெரியுங்களா, கணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பா, என்ன நல்லா இல்லை, உப்பு குறையுதா, புளி கூடி போச்சா, இல்லை மஞ்சப்பொடி போட்டிருந்தா நல்லா இருக்குமா, மசாலா தூள் போட்டிருக்கலாமா, பட்டக்கிராம்பு தாளிச்சிருக்கலாமா, எது போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு 15 கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, குறிச்சு சொல்லுவான், இதுவே நல்லா இருக்குது விட்டுருங்க. ஏன் தெரியுங்களா, நம்ம ஆளுக்கு அடுத்தவனை குறை சொல்ல தெரியுமே ஒழிய சரி பண்ண தெரியாது. குறை சொல்ல தெரியும் ஆனால் சரி பண்ண தெரியாது, அப்படி நிறைய பேர் இருக்கிறா. ஆனால் வாழ்க்கையில் குறை சொல்கிறான் பாருங்க, நம்மளை அவன் தான் நமக்கு வழிகாட்டுறான். இன்னும் நல்லா பேசலாம், இன்னும் நல்லா சமைக்கலாம், இன்னும் நல்லா தொழில் பண்ணலாம், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் 10 பேருக்கு உதவலாம், இன்னும் ஒரு 100 பேருக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி வருது எண்ணம், நம்மளை யாரோ பாராட்டுறாங்க அது மூலமாக நம்ம அந்த மேற்கொண்டு இல்லை குறை சொல்கிறாங்க அது மூலமாக நம்மளை வளர்த்துக்கிட்டே போகிறோம். அதனால் குறை சொல்கிறவங்களை பார்த்து கோபப்படக்கூடாது. இப்போ இந்த வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு இலக்கணம், வளருதல். நீங்கள் கொஞ்சம் தமிழ் படித்தவங்க யாராவது இருந்தால் தெரியும், அஹ்ரிணை உயர்திணைன்னு பிரித்தான். அதில் உயர்திணைங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறான், மனிதன் ஏன் உயர்திணைன்னு கேட்டால், உயர்ந்த திணை, உயருகின்ற திணை, உயரப்போகும் திணை, வாழ்க்கை முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது மனித ஜாதி மட்டும்தான். 4000 வருஷத்துக்கு முன்னாடி எருமாடு எப்படி கழனியில் குடித்ததோ அப்படி தான் இப்போவும் திங்கும், இப்போவும் புல்லு மேயும். ஆனால் நம்பால் அப்படி இல்லை, ஸ்ட்ராவை வச்சு கஞ்சி குடிப்பான் இல்லையா. மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமானவன், பழைய சோறை அமேசானில் போட்டு வாங்குவான். நம்மால் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ முன்னேறிக்கிட்டே இருப்பான். ஏங்க 2000 மைல் வேகத்தில் போகிற விமானம் இருக்குதுங்க, 2000 மைல்
மணிக்கு 2000 மைல் போற விமானம் இருக்குது. ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம், இப்ப 2000 மைல் வேகத்துல போற விமானத்துல பயணம் பண்றோம். யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் மட்டும் வளர்ந்துகிட்டே போறதால இவனை உயர்த்திணை அப்படின்னு வச்சாங்க. அப்ப வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டா உயர்ந்து கொண்டே போதல். அப்படி உயர்ந்து கொண்டே போறது போராட்டமா அல்லது பூந்தோட்டமா? வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குதா இல்லாட்டி வருத்தம் இருக்குதா? அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். காரு எனக்கு இடது காலில் ஒரு சின்ன பிரச்சனைங்க, அதிகம் நடக்க முடியாது. என்னை யாரும் அடிக்கலைங்க, தானா நடந்ததுங்க அதெல்லாம் ஆச்சுங்களா. இந்த இடது கால் நடக்க முடியாதுன்னு காரை எப்படியாவது உள்ள கொணாந்து என்னை இப்படி இந்த இடத்துல சேர்த்துடணும்னு நாதன் சார் ரொம்ப தவிச்சார். நம்ம ஊர் நல்லவங்கள்லாம் மோட்டர் பைக்காக நிறுத்தி உள்ளேயே வர முடியாதபடி காரே வராது அப்படின்னு நிறுத்திட்டாங்க. நான் மேடைக்கு சந்தோஷமாக போகலாம்னு நினச்சேன், ஆனால் போராட்டம் ஆரம்பம் ஆகி போச்சு. இறங்கு காரை விட்டு நட, நீ பாட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிக்கிட்டே வா அப்படின்னு. நல்ல வேளை மோகன சுந்தரம் சிக்கினார், அவர் தோளை ஒரு அழுத்த, அவர் தான் நம்ம தோல் ஒசரத்துக்கு கரெக்டாக இருக்கார், கை வைக்கிறதுக்கு அவர் தோல் தான் ஒசரம் கரெக்டாக இருக்குது. அப்படியே நடந்து அப்படியே மெதுவாக இங்கே வந்து பாருங்க, நான் இங்கே பேசலாம்னு பூந்தோட்டம்னு வந்தா இறங்கி நடன்னு ஒரு போராட்டம் காத்திருக்குது. வாழ்க்கையில பூந்தோட்டத்திலேருந்து போராட்டத்துக்கும் போராட்டத்திலேருந்து பூந்தோட்டத்துக்கும் போகிறது தான் வெற்றி. எப்படி வெற்றி? நான் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது, மழை கலைச்சிது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மழைக்கப்புறமும் போகாமல் 10 பேர் உட்காரும்படியாக இருக்கிறாங்கன்னா இதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பூந்தோட்டத்தை பார்க்குறோம். ஆனால் இந்த இருட்டில் சில பேர் சிரிக்கும் போது பல்லு பளிச்சுன்னு இருக்குது, அப்படியே டக்குன்னு அப்படியே முகத்தில் ஒரு பளிச்சுன்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். எங்களுக்கு வெற்றியே என்ன தெரியுங்களா? நீங்கள் சிரிக்கிறது ரசிக்கிறது தான் எங்களை இன்னும் உயிரோடையே வச்சிருக்கு. உண்மையாக சொல்கிறேன், பேச்சாளர்கள் மற்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க வயசை விட கொஞ்சம் இளமையாக இருப்பாங்க. அவங்க வயசு சொல்ல முடியாது, வயசை விட இளமையாக இருப்பாங்க. ஏன்? நாங்கள் மேக்கப்னாலெல்லாம் இளமையாக இல்லை, நீங்கள் கை தட்டுறதால தான் நாங்கள் இன்னும் நாங்கள் இளமையாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இவ்வளோ துன்பத்துக்கு மத்தியிலையும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்போ போராட்டம் பூந்தோட்டம் மாறி மாறி வருது. பூந்தோட்டம்னு வந்து இறங்குறோம், நடந்து போடான்னு போராட்டம், வந்து பார்த்தா மழையில் உட்கார்ந்துருக்கிற மக்கள். இப்படி வாழ்க்கையில் ரெண்டும் ஒன்று ஒன்று மாறி மாறி வரக்கூடியது தான் வாழ்க்கை. இது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த 4 அறிஞர்களும் அப்படிலாம் இல்லைங்கோ. வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தான், வாழ்க்கைங்கிறதே பூந்தோட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், அவங்க என்னன்னு பேசட்டும். இந்த யூடியூப்பில் நான் எப்போ பார்த்தாலும் விலங்குகளை தான் பார்ப்பேன், மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படி விலங்குகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நிறைய உண்மைகளை கற்றுக்கலாம் அப்படின்னு. சார், சில விலங்கு பிரசவத்தும் போது பார்த்தா அந்த குட்டியை கொண்டாந்து வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒட்டக சிவிங்கியால் குனிஞ்சு தண்ணி குடிக்க முடியாதுங்க, அது பேரில் ஒரு தப்பும் இல்லைங்க. அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே கழுத்து போயிட்டதால அது குனிஞ்சு தண்ணி குடிக்கணும்னு நினச்சா தண்ணி குடிக்கிறதுக்கு இயற்கை வசதி ஒத்துழைக்காதுங்க. 2 காலையும் அது இப்படி பரப்பிட்டு தலையை கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு வளைச்சு அதுக்கு ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரா இல்லை, காட்டில் மூங்கில் ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், உடச்சி வைக்கணும்னு அதுக்கு தெரியாது. அது என்ன கஷ்டம் தெரியுங்களா? இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, தினமும் கஷ்டம். எதுக்கு? ஒட்டக சிவிங்கிக்கு தண்ணி குடிக்கிறது தினமும் கஷ்டம். அது பெரிய விஷயம் இல்லை, தண்ணி குடிக்கலான்னு போய் குடிக்க போகும்போது புலி வரலாம், சிங்கம் வரலாம், அடிச்சு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ பயந்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறேன்னு தெரியுங்களா? ஒட்டக சிவிங்கி தண்ணி குடிக்கும்போது யோசிச்சு பாருங்க, இது 1 நாள் பிரச்சனை இல்லை, அது படைக்கப்பட்ட நாள்லேருந்து அது மரணம் அடைகிற வரையில் பிரச்சனை. ஒட்டக சிவிங்கிக்கு அடுத்த கஷ்டம் சொல்லட்டுமா? பிரசவம் மாற போது குட்டி மேலேருந்து கீழே விழும், அத்தா உயரத்துலேருந்து குழந்தை குட்டி கீழே விழுந்த உடனே மயங்கி போயிடும். அந்த குட்டிக்கு அப்படி கீழே விழுந்தோடனே மூச்சு நின்று போயிடும் ஒரு வினாடி. எப்படி எழுப்புன்னு தெரியுங்களா? ஒட்டக சிவிங்கி எட்டி உதச்சி எட்டி உதச்சி எட்டி உதச்சி. ஏன்? குட்டியை குனிஞ்சு நாக்கால் அதால் நக்க முடியாது, மற்ற விலங்கெல்லாம் பண்ண முடியும். எட்டி உதச்சி எட்டி உதச்சி எட்டி உதச்சி காட்டில் குட்டி கடந்ததுன்னா புலி வந்து தின்னுடும். காட்டில் அப்படியே பச்சை மாம்சமாக புலி அந்த குட்டி கடந்தா மற்ற விலங்கு வந்து தின்னுடும். அதை எட்டி உதச்சி எட்டி உதச்சி ஓட விட்டு அப்படியே அந்த குட்டி ஓட ஆரம்பிக்கும் பாருங்க, அப்போ தான் தாய் ஒட்டக சிவிங்கிக்கு நிம்மதி. ஏன்? காட்டில் ஓட தெரியாத விலங்கு மற்ற விலங்குக்கு உணவு. காட்டில் ஓட தெரியாத விலங்கு மற்ற விலங்குக்கு உணவு, அதுக்கு ஓடணும்.
பிறந்த நிமிஷத்துலேருந்து ஒட்டல் சிவிங்க குட்டிய எட்டு வரைக்கும். அப்போ வாழ்க்கையில் பாருங்க, அது கஷ்டத்தை கொடுக்கல, கஷ்டத்து மூலமா அதுக்கு வாழ்க்கையை கொடுக்குது. நல்லா கவனிங்க, வாழ்க்கையில அது கஷ்டத்தை கொடுக்கல, கஷ்டத்து மூலமா அதுக்கு வாழ்க்கையை கொடுக்குது. அந்த ஒட்டக சிவங்கி தன் குட்டிக்கு வாழ்க்கையை கொடுக்குது. அப்போ போராட்டத்தில் பூந்தோட்டம் ஒளிஞ்சிருக்குது, பூந்தோட்டத்தில் போராட்டம் ஒளிஞ்சிருக்குது. இப்படி யோசிக்க யோசிக்க நிறைய செய்தி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நானும் கூட விடிய விடிய உங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த நாலு பேரை எதுக்கு கூட்டிகிட்டு வரதான்? நான் ஒருத்தனே மூச்சுடைக்கணுமா என்ன? அவங்க நாலு பேரும் சும்மா கொண்டாந்து காலையிலேருந்து சோறு போட்டு கறி போட்டு எல்லாம் போட்டு அவங்க பாட்டு சௌக்கியமாக ஃபோனை பார்த்துக்கிட்டு இங்கே ஜாலியாக உட்காந்துருந்தா நான் ஏன் போராடணும்? இவங்க என்ன பூந்தோட்டம் மாதிரி உட்காந்துருக்கிறது? அதனால் இனிமேல் அவங்கள மேடையில் இழுத்து அவங்க பேசுகிறாப்புல நான் இப்போ ஒதுங்க போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உண்மையாகவே நாங்கள் இந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு ஒரு குடிக்காடுங்கிற அந்த ஊர் இருக்குது, காருடைய ஐயனார்னு எங்களுக்கு தெரியாது. ஐயா கிருஷ்ணனுடைய முயற்சியினால், ஐயா நாதனுடைய அழைப்பினால் இப்படி ஒரு கோயில் இருக்குது, இங்கே ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இப்போ பட்டிமண்டபம் முறையாக தொடங்குது. போதுமாப்பா, ரைட். இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது. கோயம்புத்தூர்லேருந்து சாந்தாமணின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, பேர் தான் சாந்தாமணி. சாந்தத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது. ஏன் வெளுத்து வாங்குவாங்க? அவங்க வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தானா எல்லாம் கதறுவாங்க. அந்த மாதிரி அப்படி அவங்க டீச்சராக இருந்தாங்க, காலேஜ் லெக்சராக இருக்காங்க, நல்ல பேச்சாளராக இருக்கிறாங்க, அப்புறம் வந்து நல்ல மனைவியாக இருக்கிறாங்க, நல்ல அம்மாவாக இருக்காங்க, மிகச்சிறந்த மாமியாராக இருக்காங்க. அதனால் வாழ்க்கைனா என்ன? ஏம்மா சிரிக்கிறீங்க? நான் அவங்கள பாராட்டுறேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் நம்மளை பற்றி பேசுகிறாரா, வேறு யாரையாவது பற்றி பேசுகிறாரா, இல்லை நம்மளை கிண்டல் அடிக்கிறாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மிகச்சிறந்த நல்ல பேச்சாளர், பெண் பேச்சாளர் அவங்க சாந்தாமணி. அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு பதில் யார் சொல்வார்? நாதன் சொல்வார். நான் இப்போ சாந்தாமணி அவர்களை, வாழ்க்கை என்பது ஏமா போராட்டம் தானேம்மா, நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க. வாழ்க்கை என்பது போராட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க கல்யாணம் நடந்த கதை சொல்லுவாங்க பாருங்கள். ஒன்று அடாடா, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக கேட்கணும். அவங்களுக்கு கல்யாணம் நடந்த கதையை அவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிறந்த பேச்சாளர் சாந்தாமணி அவங்கள வரும்படியாக, வரும்படியாக எல்லா பேச்சாளருக்கும் இன்றைக்கி வரும்படி தான், வரும்படியாக உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். குதிரையில் வாங்கம்மா. ஹலோ.